நேயர்களே, உங்க மாமியார் சமையல் மூலியமா உங்க அனைவரையும் சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது தூதுவளை வடை. தூதுவளை வடைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தூதுவளையில வடை போட்டு சாப்பிட்டு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு நான் மாமியா தூதுவளை வடை பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருள் தூதுவளை, புழுங்கு அரிசி, கடலை எண்ணெய், மிளகு, சீரகம். இதுல வந்து உப்பு நிறைய போடக்கூடாது. இது வந்து உப்பு இல்லாத மத்திய மருந்து மாதிரிக்க. இது வந்து தூதுவளை. தூதுவளைனா நம்ம கிராமங்களில் வேலியில தான் படந்து கிடக்கும். இந்த தூதுவளையில வெறும் முள்ளா இருக்கும். அந்த முள்ளெல்லாம் அதை நம்ம எடுக்க கையில் குத்திராம இந்த இலைய மட்டும் இப்படி எடுக்கும், ஆஞ்சி எடுக்கணும். ஆஞ்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலைய மட்டும் ஆஞ்சி வச்சிருக்கிறேன். 100 கிராம் அரிசி போடுறோம்னா இதில் 50 கிராம் இலை போடணும், தூதுவளை போடணும். இதை ஊற வச்சு நல்லா ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு ஊற வச்சிங்கன்னு வச்சுங்க, 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். எண்ணெய் ஊத்துறேன், எண்ணெய் நல்லா காயட்டும். கடலை எண்ணெய், இதுக்கு கடலை எண்ணெய் தான் வந்து நம்ம நடக்கடலை எண்ணெய் இருக்குல்ல, கடலை எண்ணெய், கடலை எண்ணெயில் காய்ச்சி இது போட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட. இந்த எண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கணும், அப்போ கையில் ஒட்டாது. தூதுவளை ஒரு பெரிய கண்கண்ட வைத்தியங்க, அது உருட்டி உருட்டி வச்சுக்கணும். தூதுவளையில் ரசம் வைக்கலாம், துவையல் பண்ணி சாப்பிடலாம், வடை சுடலாம், தோசை மாவில் அரைச்சி சாப்பிடலாம். இதில் எல்லாம் செய்யலாம். நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம நாட்டு வைத்தியத்திலே தாங்க நம்மளை நம்ம குணப்படுத்திக்கணும். ரொம்ப சளி, நெஞ்சு சளி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மாதிரி கட்டியாக இரும்புவாங்க. இரும்புக்குள்ளேயே ஒரு மாதிரி சவுண்டு கவு கல் கல்னு சத்தம் கேட்கும். அப்போ வந்து இந்த தூதுவளைய துவையலை அரைச்சி சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டோம்னாக்கா அந்த சளியை பூரா இறக்கும். குழந்தைகளுக்கு மார்பு சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, தூதுவளை இருக்கு பாருங்க, அந்த தூதுவளை இலை, ஒரே ஒரு மிளகு, 6 மாதத்து பிள்ளைக்கு ஒரே ஒரு மிளகு, இந்த வெள்ளைப்பூடில் பாதி, அப்புறம் வந்து வெத்தலை காம்பு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூணையும் வச்சு அரைச்சி வெள்ளை துணியில் வடிகட்டிட்டு அரைச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா அந்த சளி, நெஞ்சு சளி, இந்த ஒரு மாதிரி மூக்கு ஒழுகிறது அந்த பிள்ளைகளுக்கு, நடுமம் பிடிச்சிக்கிட்டு அது அந்த பிள்ளைகளுக்கு மலத்தோடு போயிடும். வச்சுக்கிட்டு இதை வந்து இவர் வெள்ளை துணியை, நைசு துணியை போட்டுக்கணும். நைசு துணியை போட்டுக்கிட்டு இந்த உருண்டை எடுத்து நல்லா தூதுவளை சுட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, போயிடு வடை சுட்டுன்னு வச்சுங்க. எங்கள் வீட்டுக்கார எல்லாம் வந்து வடை தட்டிக்கு முன்னாடியே உட்காந்துக்குவாங்க, எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ருசியாகவும் இருக்கும், நம்ம உடம்புல இருக்கிற நோயும் குணப்படுத்தும். ஒன்று ஒன்றா போட்டால் நல்லா வேகும். இது ரொம்ப முருகளவும் வேக வைக்கக்கூடாது, அப்போ 3/4 வேக்கட்டில் தான் வேணும். ஏன்னா இது மருந்து பொருள் இல்லை, இது 3/4 வேக்கட்டில் தான் எடுக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு மொறுன்னு எடுத்தோம்னு வச்சுங்க அது டேஸ்ட்டாக இருக்காது. அதாவது 3/4 வேக்கட்டில் தான் எடுக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. அரிசி அரிக்கையில தாரவா சொன்ன மச்சான், அரிசி அரிக்கையில தாரவா சொன்ன மச்சான், சொரு வடிக்கையில சொரு வடிக்கையில சொந்ததென்ன உங்க முகம், சொரு வடிக்கையில சொந்ததென்ன உங்க முகம்,
அரிசி அரிக்கையில் மாமோய் தூது விலையில பிடுங்கி சுடு சுடையா வடை போட்டேன். சூடு ஆறு முன்ன சூடும் ஆறு முன்ன சீக்கிரமா வந்துடுங்க. எண்ணெய் நிறைய இருந்தாதான் புசு புசுன்னு வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும்னு வச்சுங்களேன் அது அப்படியே அமுங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெயை நிறைய ஊற்றி இப்படி சுட்ட மூணு நாள் போடலாம், அஞ்சாறு போட போடலாம். ஏன்னா ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் தட்டி கொடுக்க படப்படன்னு மூணு நாள் கூட போட்டு எடுக்கலாம். இப்போ நான் ஒரே ஆளை தட்டுறதுனால ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க முடியாது. இன்னைக்கு மாமியார் சமையல் மூலியமாக தூதுவளை வடை எப்படின்னு இந்த மாமியார் உங்கள் எல்லோருக்கும் செஞ்சு காமிச்சேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.